Hi, hello everyone. This is Raghu Gopal from DMR Bulls Academy. Traders அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது சில பேர் வந்து கேட்கக்கூடிய மோஸ்ட் காமன் ஒரு கொஸ்டின் என்னென்னா, எனக்கு சரியாக அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாது, நான் ரொம்ப ஒன்றும் படிக்கலை, இதை வந்து என்னால் கிளியராக கற்றுக்க முடியுமா? ரெண்டாவது, ஆன்லைன் கிளாஸை வந்து கற்றுக்கிட்டு ஒரு ட்ரேடை வந்து என்னால் பண்ண முடியுமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் காமனாக வந்து கேட்பாங்க ஒரு சில பேர். அதாவது இது வந்து சார்ட் சம்மந்தமாக, இதுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தமே கிடையாது, தமிழில் தான் நான் கிளாஸ் எடுப்பேன், தமிழில் தான் கனெக்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான், ரெண்டு ஸ்டெப் உங்களுக்கு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், ரெண்டே ஸ்டெப் தான். சப்போஸ் அதுலேயும் கனெக்ட் பண்ண முடியலன்னா நானே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். இது ஒன்று. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட ரீசெண்டாக ஒருத்தர், என்னோடய ஸ்டூடெண்ட், ரீசெண்டான ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு, கண்டினியூஸாக, ஏன்னா அதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 times வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஃபீஸஸும் கிடையாது. அப் டு ஒரு 1 to 1.5 month வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி அவர் ட்ரேட் பண்ணி 1 month அதை டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அந்த ட்ரேட் பண்ணார். அந்த ட்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு 3 trades எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் 1 month ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கேட்கலாம். மிஸ்டர் சிவசங்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க ட்ரேட் பண்ணது ஃபஸ்ட்டு ட்ரேடு, கிட்டத்தட்ட 34,500 rupees வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்திருக்காரு. க்ரூட் ஆயிலில் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்து வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு. 10 points வந்து டெஸ்ட் பண்ணலை, 10 points அதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலில், சேம் க்ரூட் ஆயிலையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு 3 trades வந்து பண்ணியிருக்காங்க, இது நிஃப்டி அண்ட் க்ரூட்ல. ஸோ இது வந்து அவங்களுடைய வாய்ஸ் ஃபீட்பேக். ஹலோ சார், எனக்கு ஷேர் மார்க்கெட்னா அவ்வளோ கிளியராக புரியல. நான் சும்மா டெலிகிராம் சேனலில் பார்த்துட்டு இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டெக்னிக்கை நம்ம புரிஞ்சிக்க முடியும், நம்மளாலையும் அதை கிளியராக அப்டேட் பண்ண முடியும், நாளைக்கு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதையும் தெளிவாக புரிய முடியும். எல்லாமே உங்கள் 5th 5 நாள் கிளாஸ்லேயே 99% புரிய வச்சிட்டீங்க. திருப்பி நீங்கள் அகெயின் அகெயின் அட்டன் பண்ண சொல்லி இன்னும் கிளியராக டெக்னிக்கில் புரிய வச்சிங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து மறக்கவே முடியாது. இப்போ நான் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்றதை இன்றைக்கே நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, ஒரு மார்க்கெட் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதையும் தெளிவாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கை டெஃபினட்டாக எங்கேயுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம் சான்ஸே கிடையாது. பொறுமையாக எத்தனை தடவை வேணாலும் பதில் கேளுங்க, அதாவது டவுட் கேளுங்க, பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க பொறுமையாக. அது வந்து எங்கேயுமே பாசிபிளே இல்லை சார். அவ்வளோ கிளியராக யாரும் டெக்னிக் சொல்லி கொடுத்ததும் இல்லை. இன்றைக்கி நானே வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்ம குரூப்பில் அவ்வளோ எக்ஸாக்டாக சில விஷயங்கள்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சான்ஸே இல்லை சார். உங்களோட சப்போர்ட் வந்து வேறு லெவல் இருந்தது. உங்களோட கிளாஸுமே சரி, எல்லாமே சரி, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம், நீங்கள் அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதும் எல்லாமே எல்லாமே வேறு லெவல் சார். உண்மையிலே நான் ஸ்டடீஸ் லெவலில் ரொம்ப கம்மி, ஆனால் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணும்போது கேட்டிருந்தேன் சார், நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. நீங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக பேசி அதெல்லாம் பண்ண முடியும் சார், ரொம்ப ஈஸி சார் சொல்லி என்னை நல்லா டெவலப் பண்ணீங்க சார். இதை நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். யாருக்கும் எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அவங்களால கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும் சார். சக்ஸஸ் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். உங்களை நேரில் பார்க்கணும் சார். தேங்க்யூ சார்.